லிட்டில் டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் ஒரு பெல்லு ஒன்று இருக்குன்றாங்க, தெரியலை, அதை அமுக்கி விட்டுருங்க. டைம் கிடச்சா அமுக்கிருங்களே. எப்படி இருக்கார் அவர்? இவ்வளோ பேசிட்டோம், அவர் எப்படி இருக்கார் இப்போ? கேப்டன் நல்லா இருக்கார். நீங்கள் கூட அவர் பர்த்டே அப்போ பார்த்துருப்பீங்க. எஸ் இஸ் குட், இஸ் டூயிங் குட், நல்லா இருக்கார். ரொம்ப ரூமர்ஸ் பெற்றவர்களே. ஆமாம், ஏன்னா அந்த வீடியோ நம்ம லாஸ்ட்டாக எங்களுக்கு தெரிஞ்ச வீடியோ வந்து நம்மளே கண்ணாடி போட்டு விட்டு அந்த மாதிரி ரொம்ப எமோஷனலாக இருந்தது. ஆனே ஒரு 90s கிட்ஸ் எனக்கு பார்க்கும்போது நம்ம கேப்டன் எப்போ திரும்ப வருவார் அப்படின்ற அளவுக்கு இருந்தது. அது ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷன். அம்மா பின்னாடி இருக்கும்போது கண்ணாடி முன்னாடி வந்தது அம்மாவுக்கு தெரியல, அப்பா மாட்ட போகிறோம் அம்மா மாட்டினா அது ஒரு சின்ன ஒரு மிஸ்கால்குலேஷன் கம்யூனிகேட் ஆகிடுச்சு. அது மற்றபடி அப்பா இஸ் டூயிங் வெல். நீங்கள் வெளியே கூட ஒரு சைக்கிள் மிஷின் பார்த்துருப்பீங்க உள்ளே வரும்போது. Everyday, 1 hour, he will do exercise. Oh, everything he does. Yeah, he is doing fine totally. Everything is doing good. Okay, so apart from this topic, one question is, அவர் இப்பயுமே எந்த பாடல்களுக்கு வைப் பண்றாரு, இல்ல எந்த பாட்டு கேட்டா ரொம்ப ஹாப்பியா இருவாரு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு? அப்பா இன்னைக்குமே பாத்தீங்கன்னா MGR songs-க்கு தான். இப்ப கூட டெய்லி நீங்க பாட்டீங்கன்னா MGR பாட்டு, படமா இருக்கட்டும் songs-ஆ இருக்கட்டும், எம்ஜிஆர் சாரோட சாங்ஸ்க்கு அவர் இன்னைக்கும் வைப் அவர் எல்லாமே. ஹி வில் பி ஹாப்பிலி லிசனிங். தாளம் போடுவார், பாடுவார், எல்லாமே ஹில் டூ. ஓகே, ஸோ அவர் படங்களில் வந்து நானும் திரும்ப இப்போ நடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி எனக்காச்சும் ஃபீல் பண்ணியிருக்காரு? அவரோட படத்தை பார்த்துட்டு எப்படி இருந்தால் நான் திரும்ப நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க கிட்ட எனக்காவது? லைக் அப்படி அவர் சொன்னதில்லை, திரும்பி இந்த மாதிரி இந்த படம் நான் திரும்பி பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. இப்போ கூட நான் இப்போ என்ன பண்ணலாமா அப்பா ரெடி ஆனால் நான் ரெடி தான் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னும் அவர் நல்லா இருக்காருன்னா அவரோட கட்ஸும் அவர் தைரியமும் இன்னும் எதுவாக இருந்தாலும் இப்போ அவரால் முன்னாடி நடக்க முடியல பேசும் இன்பில்ட்டும் அவருக்கு இருக்க அந்த கட்ஸும் தைரியம் தான் இன்றைக்கி என்னையும் அம்மாவையும் வெளியே ஒர்க் பண்ண வைக்கிறதும் சரி, அவர் அவரோட ஹெல்த் கண்டிஷனாக இருந்தாலும் சரி சொல்லுவேன். ஒவ்வொரு வாட்டியும் போகிறப்ப இன்றைக்கி இந்த மீட்டிங் போகிறேன், இன்றைக்கி அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், தைரியமாக போ, நம்ம ஆளுங்க இருக்காங்க பயப்படாத, இதெல்லாம் பேசு, எல்லாமே சொல்லுவார். என்னப்பா நம்ம ஜெயிச்சில்லாமல் நம்ம கட்சி பல எப்படி வந்துடுமோனா கண்டிப்பாக தைரியமாக எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவார் அவர். லைக் அவர் இப்போ நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்லிடுவேன், அவர் எங்ககிட்ட ஸ்லோவாக டைம் எடுத்து அவர் சொல்லுவார். அவர் எங்களுக்கு புரியும் எப்படி சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவர் சொல்லுவார் தைரியமாக இரு, இன்னும் அந்த தம்ஸ் இறங்கவே இன்னுமே இப்படி தான் இருப்பார், இப்படி தான் இருப்பார். ஸோ அதுதான் எங்களுக்கு அவர் நல்லா இருக்கு. அவர் பண்ணாத எல்லாமே அவர் பண்ணிட்டாருங்க, அவர் எல்லாமே ஹேஸ் அச்சீவ்ட். அவர் சொன்னதை மக்களுக்கு நிறைவேற்றணும், அதுக்கு வி ஆர் டூல்ஸ். அவர் எங்களை வச்சிருக்கார். நான் சொல்கிறது தான், நான் மட்டும் இல்லை, ஒவ்வொரு சன்னோட கடமை அது. அவங்களோட அப்பாவோட கனவை நிறைவேற்றணும், அவர் கனவை நிறைவேற்ற தான் இன்றைக்கி நாங்களாம் வந்திருக்கோம். ஸோ அது நிச்சயம் காட்ஸ் கிரேஸும் மக்கள் சப்போர்ட் நிச்சயம் நடக்கும். நாங்கள் அது வந்து ஃபங்காகிற கேரக்டர்லாம் இல்லை, எவ்வளோ சோதனைகள் பார்த்துட்டோம். கூடயே 50 வருஷம் ஃப்ரெண்டாக ட்ராவல் பண்ணவங்களாம் பாலிடிக்ஸ்க்கு அப்புறம் துரோகம் பண்ண ஆரம்பித்தாங்க. இது எல்லாமே என்னோடய 25-க்குள்ளேயே நான் பார்த்துட்டேன் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. இது ஒரு நல்ல பாடமாக கூட எனக்கு இருக்கலாம். இது நிச்சயம் இது மாறும், இது கடைசி வரைக்கும் இருக்காது. ஏன்னா வாழ்க்கைன்ற ஏறி இறங்குறோம். ஒரு பேஷண்ட் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்தாலுமே அந்த ரீட் மேலே கீழே மேலே கீழே போனால் தான் உயிர் இருக்குன்னு அர்த்தம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனில் செத்து தானே நடத்தும், மேலே கீழே வரும். நிச்சயம் இது வரும். அது கேப்டன்னா இது சொல்லுவேன். இது என்ன பேசுறது? காது எங்க இருக்கும்? இவங்க பேர் என்ன? கேப்டன். கேப்டன் இவங்க அப்படியே கேப்டனே வச்சானே, அது மட்டும் தான் சொல்லுவோம். அது சிரிச்சா சிரிக்கும். சோ நீங்க இப்போ கிளி வளர்க்க ஆரம்பிச்சீங்க, டாக்ஸ் தான் கேள்விப்பட்டிருக்கேன். சும்மா இன்ட்ரஸ்ட், இப்போ நெக்ஸ்ட் கிளி அப்படியே எல்லா அனிமல்ஸும் அப்படியே வளர்க்கணும் இன்ட்ரஸ்ட். கிளி இன்ட்ரஸ்ட். சரி ஓகே, கேக்குது. இது பேர் மேஜர். நான் வேத வேத சிரிப்பல அந்த மாதிரி இருக்கு. ஓகே, அவங்க பேரு இதுதான் எனக்கு பெட்டு. ஆமா, நல்ல பெட்டு இது. அம்மா கிட்ட சிரிச்சுட்டு அதுதான்
பக்கத்துல போய் ஷோல்டர் தூக்கிட்டுனா போயிடுவாங்க. ஏய் மைக்கு கிட்ட வந்து கியூட்டா சொல்லுது பாரு, கேக்குது கேக்குது உங்களுக்கு கேக்குது. சரி ஓகே போயிடுங்க பாய். ஸோ இவங்களை யார் ஃபர்ஸ்ட் வாங்குனீங்க? லைக் காக்கட்டு ஒயிட் பேர் சல்ஃபர் காக்கட்டுன்ட்டு கேப்டன். ஸோ அது வந்து கேப்டன் ஜாக் ஸ்பேரோல ஒரு காக்கட்டு வரும், பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன். ஸோ அதனால சொன்னோம் அது வீட்டுக்கு வந்து கேப்டன் கேப்டன் அப்பா எல்லாரும் கூப்பிட்டு அது கேட்ச் பண்ணிருச்சு. கேப்டன் 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 அதே கூப்பிட ஆரம்பிச்சது. ஸோ அப்படியே அது கேப்டனே சரி வச்சாச்சு. இந்த ப்ளூ வந்து சிக்கா வளர்த்தோம், சிக்கிலிருந்து பொலிவியன் மக்காவு. ஸோ சிக்கிலிருந்து நாங்கள் வளர்த்தோடனே இது மேஜர், அது பேர். ஓகே அது பிங்க் வந்து கல்லா காக்கட்டும். ஸோ அது பேர் ரோசி. அது கண்ணு பாருங்க என்னென்ன கிரே, ஒயிட், ரெட், லைட் ரெட் எல்லாமே இருக்கு. ஓ வாவ், பிளாக், எல்லா கலர்ஸுமே நான் வச்சுருக்கேன். இந்த கலர்ஸ் சொல்கிற குவாலிட்டி தான் நான் மெயினாக பார்க்குறது. ஏன்னா ஷோயிங் போட்டு கலர்ஸ் முக்கியம் இல்லை, பட் ப்ரீட் பண்ணும்போது எனக்கு எல்லா கலர்ஸுமே வச்சுருக்கோம். ஹஸ்கி இருக்கும், எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். ஓகே வாவ். ஸோ ஹஸ்கி தவிர்த்து என்னெல்லாம் வச்சுருக்கீங்க இப்போ நம்ம கரெக்ட்? கிரேடன் இருக்குது, டாபர்மேன் இருக்குது, டேஷ் ஒன் இருக்குது, சிவாவா இருக்குது, பாக்ஸர்ஸ். ஓகே வாவ். ஸோ யாராவது ஒருத்தர் வந்து ஸ்டாக் பண்ணி காட்டுறீங்க, அது காம்படிஷன் நிற்க மாதிரி அப்படி கெத்தாளிப்பாங்க. டோவர்மேன் என்ன கம்பெனி? தேனோஸ் பேர். அவெஞ்சர்ஸ் பேர் தான் அதுதான்.